வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவு ரயில்வே பஃபர்ஸ் அண்ட் கப்ளர்ஸ் ஆர் ஒர்க்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே பஃபர்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து எல்லா கேரேஜஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, என் டு எண்ட் இருக்கும். அதே மாதிரி இன்ஜின்லேயும் இருக்கும், ஃப்ரண்ட் டு பேக்கில் ரெண்டுத்துலேயும் இருக்கும். இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினோட வைப்ரேஷன் ஜெர்க்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. மெயினாக ட்ரெயினை பிரேக் போடும்போது இந்த பஃபர்ஸோட ஒர்க்கை நல்லா ஃபீல் பண்ணலாம். ட்ரெயின் பிரேக் பண்ணும்போது ஒன் செகண்ட் வந்து ட்ரெயின் ஃப்ரண்ட்டு போய் ஒன் செகண்ட் அப்படி ஜெர்க் ஆகி நிற்கும். அது நிற்கிறது வந்து எதனால் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பஃபர் வந்து அந்த கண்ட்ரோல் அந்த வைப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் வந்து அப்படி நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன், அதில் பாருங்கள் பஃபர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து கப்ளர்ஸோட டைப்ஸ் பார்ப்போம். ஸ்க்ரூ கப்ளர், சிபிசி கப்ளர், ஆட்டோமேட்டிக் கப்ளர்னு மூணு கப்ளர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ கப்ளர் பற்றி பார்ப்போம். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, மேனுவல் கப்ளர்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூ கப்ளர் ஆர் மேனுவல் கப்ளர், இந்த மெத்தட் ஆஃப் கப்ளிங் தான் வந்து ரொம்ப நாளாக இந்தியன் ரயில்வேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கப்ளரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது வந்து ஹூக் வந்து அதில் மாட்டின உடனே மேலே ஒரு லாக் ஒன்று கொடுப்பாங்க, அந்த லாக் இருக்கிறதுனால அது மூவ் ஆகாது. ஆக்சுவலி அந்த லாக் அந்த ஹூக் மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுனால இதை ஸ்க்ரூ கப்ளர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த கப்ளிங் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அதிக வைப்ரேஷன் வந்து ஒரு ஒரு கேரேஜஸ்க்கும் இருக்கும். இதோட ட்ராபேக் அதுதான், அதிக வைப்ரேஷன் வந்து இருக்கும் இந்த ஸ்க்ரூ கப்ளரில். ப்ளூ கோச்சஸ் ட்ரெயின் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்க்ரூ கப்ளிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், இதில் மேனுவல் கப்ளிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிபிசி கப்ளர், சென்டர் பஃபர் கப்ளர்னு சொல்லுவாங்க, அதுதான் சிபிசி கப்ளர் ஃபுல் ஃபார்மு. இந்த கப்ளர் வந்து கூட்ஸ் கேரேஜஸ், அப்புறம் வந்து இப்போ இருக்க எல்ஹெச்பி கோச்சஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த சிபிசி கப்ளர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து தனியாக ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் வந்து வைப்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு. இது கப்ளருக்கு பேக் சைடு இருக்கும், அது வந்து தெரியாது. ஆக்சுவலி கப்ளர் மட்டும்தான் வெளில தெரியும், இது பின்னாடி இருக்கும் இந்த ஸ்ப்ரிங்கு. சிபிசி கப்ளர் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் கப்ளர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமேட்டிக் கப்ளர். இந்த டைப் ஆஃப் கப்ளிங் வந்து மோஸ்ட்லி இந்தியன் ரயில்வேஸில் இல்லை. ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து ஃபாரினில் தான் இருக்குது இது. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. சிபிசி கப்ளரும் செமி ஆட்டோமேட்டிக் தான். அது என்னென்னா அந்த ஃபுல் நேராக அது ஆட்டோமேட்டிக்காக போய் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன அப்புறம் பின்னு நம்ம வந்து திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பின்னை எடுக்கணும், அப்போ தான் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக் கப்ளர் அப்படி கிடையாது. லோக்கோ பைலட் உள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து டீகப்ளிங் பண்ணலாம் ஒரு ஒரு கேரேஜஸையும். ஆனால் மற்ற ரெண்டு கப்ளர்லேயும் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, மேனுவல் கப்ளர்லேயும் அப்படி பண்ண முடியாது, சேம் சிபிஎஸ்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டீகப்ளிங் பண்ண முடியாது. இப்போ ஆட்டோமேட்டிக் கப்ளிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.